வணக்கம். இது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸாக பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி தமிழ் ஷார்ட்கட்டு பார்க்க போகிறோம். இத்தனை நாளாக ஜிகே ஷார்ட்கட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்து இன்றைக்கி ஒன்று இடையில ஒரு தமிழ் ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யாரை பற்றின ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரதாவை பற்றின ஒரு ஷார்ட்கட். சுரதாவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பத்து விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்றதுனால ஒரு பத்து விஷயம் மட்டும் ஷார்ட்டாக சொல்கிறேன். ரொம்ப நேரம் இல்லை. தமிழ் கவிஞர், எழுத்தாளர், கவிஞர்களுக்கு புது வடிவம் கொடுத்த ஓமை கவிஞர் சுரதா. பிறந்த தினம் வந்து நவம்பர் 23. அவரை பற்றிய அரிய முத்துக்கள் வந்து ஒரு பத்து பார்க்கலாம். பத்து விஷயம் மட்டும்தான். தஞ்சை மாவட்டம் பழையனூர் சிக்கல் 1921 பிறந்தார். இயற்பிய ராஜகோபாலன் பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார். சீர்காழி அருணாச்சல தேசிகரிடம் தமிழ் இலக்கணங்கள் கற்றார். பாவேந்தர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாவேந்தரின் இயற்பெயரான சுப்பு ரத்தினம் என்பதை அடிப்படையாக கொண்டு சுப்பு ரத்தின தாசன் என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இதன் சுருக்கமான சுரதா என்ற பெயரை இலக்கிய படைப்பாளியாக பரிணாமித்தார். செய்யுள் மாறாமல் ஓமைகளுடன் கவிதைகள் படைப்பதில் வல்லவர் என்பதால் ஓமை கவிஞர் என பாராட்டப்பட்டார். பாரதிதாசனை 1941 ஜனவரியில் சந்தித்தார். அவருடன் சில காலம் தங்கியிருந்து அவரது கவிதைகளை படியெடுத்தல், அச்சுப்பணி, நூல் வெளியீடு போன்றவற்றில் உறுதுணையாக இருந்தார். மங்கைய கரிசி திரைப்படத்துக்கு 1944 வசனம் எழுதினார். அமுதும் தேனும் எதற்கு, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்பது போன்ற சாகாவகம் பெற்ற பாடல்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை பாடியுள்ளார். புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த தலைமல் தலைவன் இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அப்போது பல சிறுகதைகள் எழுதினார். சிவாஜி இதழில் கவிதைகள் எழுதினார். பின்னர் இது கவிதை தொகுப்பாக வெளியிடப்பட்டது. முதல் நூலான சாவின் முத்தம் 1946 வெளிவந்தது. 1945 காவியம் என்ற வார இதழை தொடங்கினார். இலக்கியம், ஊர்வலம், விண்மீன், சுரதா என பல கவிதை இதழ்களை வெளியிட்டுள்ளார். நடிகைகளின் வாழ்க்கையை படம்பிடித்து காட்டும் வகையில் ஆனந்த விகடன் இதழில் 1971 வெளிவந்த இவரது கவிதைகள் பெரும் வரவேற்பை பெற்றன. உலக தமிழ் பேரவையை தொடங்கியவர். 3000க்கும் மேற்பட்ட கவியரங்கங்களை தலைமையேற்று நடத்தியவர். வீட்டுக்கு வீடு கவியரங்கம், முழுநிலா கவியரங்கம், படகு கவியரங்கம், ஆற்று கவியரங்கம், கப்பல் கவியரங்கம் என புதுமையான கவியரங்கங்களை நடத்தி இளைஞர்களிடம் கவிதை ஆர்வத்தை ஏற்படுத்தினார். யாரையும் பின்பற்றி எழுவதில் உடன்பாடு இல்லாதவர். இவரது கவிதைகள் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக பாட நூல்களில் இடம்பெற்றுள்ளன. பல நூல்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. மருதுபாண்டியல் உள்ளிட்ட வரலாற்று நாயகர்கள் குறித்த அரிய தகவல்களை புத்தக வடிவில் ஆவணப்படுத்தியுள்ளார். பல நூல்களாக இருந்த பாரதிதாசன் கவிதைகள் இவரது முயற்சியால் ஒரே தொகுப்பாக வெளியிடப்பட்டது. தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராஜராஜன் விருது, மகாகவி குமரன் ஆசான் விருது உள்ளிட்ட பல விருதுகள் பரிசுகள் பெற்றவர். மலேசியாவில் 1987 நடந்த உலக தமிழ் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். இவரது தமிழ் தொண்டை கௌரவித்து சென்னையில் இவருக்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. முதன் முதலில் கவிதையிலேயே வார இதழ் நடத்திய பெருமைக்கு உரியவர் இவர் தான். வேறு யாருமே வந்து கவிதையிலே வார இதழ் நடத்தலை. முக்கியமானது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. கவிதை படைப்பதை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஓமை கவிஞர் 85வது வயதில் 2006 மறந்தார். இவருடைய நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அது வந்து ஷார்ட்கட் டேயா, ஷார்ட்கட் ஆஃப் தி டே அப்படி 8 பார்க்கலாம். இவரோட நூல்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிவா மனசில் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 2009 இவரோட படம் ஜீவா வந்தது, நடித்த படம். அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். சிவா மனசில் சக்தி சி அப்படின்னா இவருடைய நூல்களில் சிரிப்பின் நிழல், சிறந்த சொற்பொழிவுகள், இந்த ரெண்டுமே சி வருதுனால சிவா மனசு சி. அடுத்து வா, வார்த்தை வாசல் வாடி வாசல், வா சிவா மனசில், வா வார்த்தை வாசல் வாடி வாசல். அடுத்து மங்கைய கரிசி மனசில, மா மங்கைய கரிசி முன்னும் பின்னும் மனசில, நா என்பதை நேவாக வச்சுக்கோங்க, அதே ஒரு உச்சரிப்புனால நெஞ்சை நிறுத்துங்கள் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு அவருடையது. அடுத்து சு, சுகதா சிவா மனசில் சக்தி, சு மனசுல, சு சுவகும் சுண்ணாம்பும் சுகதா கவிதைகள், சரியா? அதுக்கடுத்து ச மனசுல,
சாவின் முத்தம், சா வரிசை என்பதால் சாவின் முத்தம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இக்கு, இக்கு வந்து கா வரிசை, கலைஞரை பற்றி ஓமை கவிதைகள். அடுத்து தி, தேன்மலை, துறைமுகம், தொடாத வாலிபம். இதில் துறைமுகம்ன்ற தலைப்பில் இன்னொருத்தவங்க எழுதியிருக்காங்க, மு மேத்தா. ஸோ துறைமுகத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கு உண்டான சர்க்கட்டு. இதே இந்த சார்க்கட்டுக்கு உண்டான சுகாதார பத்திரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் சேனலில் பிடிஎஃபாக ஏற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். யூடியூப் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.